அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் கை வைத்து சொல்லலாமே அல்லேலூயா ஸ்தோத்திரம் மிகுந்த சந்தோஷம் உங்கள் நடுவில் மறுபடியும் வர கர்த்தர் வாய்ப்பு தந்ததற்காய் கர்த்தரை துதிக்கிறேன் வந்திருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே நமக்கு வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன்னால சின்ன ஆலோசனை வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையிலே இந்த காலத்திலே நிறைய திறமைகளை வளர்த்து கொள்ளணும் ஆண்டவரிடத்திலிருந்து வரங்களை பெற்றுக்கொள்ளணும் நான் பலமுறை இதை வாலிபர்களுக்கு ரொம்ப வலியுறுத்துறேன் இந்த காலத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா பிறகு நீங்க விரும்புவீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அதனால அனுபவத்தோடு நான் சொல்லுகிறது உங்க வாழ்க்கையில அநேகர் இதுல இருக்கிறவங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க சிலர் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க உங்க படிப்பு உங்க வேலை இதோடு கூட நீங்க வந்து இந்த தெய்வீக காரியத்திலே ஆண்டவருக்காக ஒரு பிரயோஜனமான ஆளா இருக்கிறதுக்காக என்னென்ன கூடுதலாக நம்ம சேர்த்து கொள்ளலாம் அதை நம்ம அதிகமாக முயற்சி பண்ண வேண்டும் எவைகளை கூடுதலா செய்து கொள்ளலாம் இப்ப உதாரணமா பைபிள் படிக்கிறது பைபிளை சும்மா வாசிக்கிறதோடு இல்லாம அதுலயும் எத்தனையோ முறையில படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல ஒரு ஏதோ ஒரு ஒரு முறையை எடுத்து ஒரு சிறிய அளவில் முயற்சி பண்ணி வரலாம் இது பிந்தின நாட்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் பைபிளை இன்னொரு லாங்குவேஜ் பைபிளை கம்பேர் பண்ணி வாசிக்கிறது இது ஒரு ஒரு மெத்தட் உங்களுக்கு எது இஷ்டமோ நீங்க செய்யலாம் இன்னொரு பை இதை வச்சு கம்பேர் பண்ணி வாசிக்கிறது இல்லைன்னா ஒரு சப்ஜெக்டை எடுத்து அதுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு தனி டைரியில நோட் பண்றது இப்படி எல்லாம் ஏதோ ஒரு முறையிலே நீங்கள் பைபிளை வந்து இன்னும் பைபிள் நாலேஜை வளர்த்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அதோடு கூட நீங்க எந்த சப்ஜெக்ட்ல போறீங்க வளர்ந்து நான் 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு இந்த படிப்பு படிக்கணும் இன்ன வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைகள் இருக்கும் அந்த மாதிரி சப்ஜெக்ட் ரிலேட்டட் புக்குகள் கிடைக்குமா வாசிக்கலாம் புக் ரீடிங் ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் நல்ல புத்தகங்கள் அறிவு சேர்க்கிற புத்தகங்கள் நமக்குள் நல்ல தேவ பக்தியை வளர்க்கக்கூடிய புத்தகங்கள் அதை தெரிஞ்செடுத்து படிக்கலாம் ரீடிங் வந்து நல்ல ஹேபிட் அது பிரயோஜனம் உண்டாகும் அதே போல மியூசிக் நான் ரொம்ப வலியுறுத்துவேன் எனக்கு மியூசிக் கூட தெரியாது எல்லாம் படிச்சு படிச்சு பாதியில விட்டுட்டேன் ஆனா இந்த காலத்துக்கு அது ரொம்ப தேவை நீங்க எந்த மியூசிக்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இப்பெல்லாம் உங்களுக்கு யூடியூப்ல ஃப்ரீயா படிக்கலாம் அதுக்குன்னு தனியா நேரம் எடுத்து அதுக்குன்னு மியூசிக் வாத்தியார தேடி போய் ஃபீஸ் கொடுத்து எந்த கஷ்டமும் இல்லை ஒரு செகண்ட் ஹேண்டாவது ஒன்னு சிம்பிளா வாங்கி வாங்க முடிந்தால் வாங்கி விட்டு அதை வைத்து அந்த அந்த யூடியூப்ல இருக்கிறத லெசன்ஸை வச்சு படிக்கலாம் இது வந்து ரொம்ப பிரயோஜனம் இந்த காலத்துல ஏன்னா நிறைய பிள்ளைகளுக்கு வந்து டைம் பாஸே எங்க போகுது உடனே நெட்ல போயிடுது அது எங்க எங்கேயோ போயிட்டே இருக்கு மியூசிக் என்பது நம்ம இழுத்து இன்னொரு பக்கம் கொண்டு வரும் அது இது ஒரு அட்ராக்ஷன் உள்ள ஒரு நல்ல இது அதனால ஒரு ஏதாவது ஒரு மியூசிக் சைடுல நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் நேரத்தை பிரயோஜனப்படுத்தவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் இந்த தாளந்து வளரவும் ஏற்றதா இருக்கு சரி இதுக்கு மேல உங்க வீட்டுல இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து ஒரு கார்டனிங் ஒரு பூத்தோட்டம் போடுறது சந்தோஷமா காய்கறி தோட்டம் போடுறது சந்தோஷமா கீரை தோட்டம் போடுறது சந்தோஷமா எத்தனை விதவிதமான தோட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த இப்போ உள்ள ஸ்பைசஸ் என்ன இந்த மருந்து மருத்துவ குணம் வாய்ந்த செடி கொடிகள் இப்படிலாம் நிறைய நிறைய டைப் ஆஃப் கார்டன்ஸ் போடுறாங்க அழகா இருக்குது அதனால அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வீட்டில் இடம் இருந்தால் மொட்டை மாடியில் இடம் இருந்தால் கொஞ்சம் மண்ணை போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி சின்ன அளவில் போட்டு அதில் கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆகும் அதில் ஒரு பிரயோஜனம் நமக்கு வரும் சின்ன அளவில் இது செய்யலாம் ஒரு மீன் வளர்க்குறது ஏதோ ஒன்று பல இதுகள் இருக்கிற உங்கள் வீட்டு சூழ்நிலையை பொறுத்து இப்படி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் நீங்கள் வச்சுடுங்க இதுக்கு தான் நாங்கள் உங்களை தூண்டி விடுறதுக்கு தான் உங்களுக்கு மாசத்துக்கு ஒருக்கா அந்த ஒரு பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதை எடுத்து நீங்க வீடுகளில் பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் உங்க வாழ்க்கை ரொம்ப அர்த்தம் உள்ளதா இருக்கும் உங்களுக்கு உங்க வீடே சந்தோஷமா மாறிடும் உங்களுக்கு இதெல்லாம் அறிவு மூளையெல்லாம் கரெக்டா இருக்க வேண்டிய ட்ராக்ல கரெக்டா இருக்கும் அங்க எங்கேயோ திசை மாறி போய் எங்கேயா சிக்கி போகாது நிறைய பிரயோஜனம் அதனால நானும் பலமுறை இதை பல விதங்கள்ல சொல்லிட்டு வரேன் நீங்க இப்ப ஒரே ஒரு காரியத்தை கேட்டுட்டு நான் வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் இப்ப நான் பல பல விஷயம் சொன்னேன் நான் சொன்னதோ சொல்லாததோ
ஏதோ ஒரு சில காரியங்கள் எனக்கு வீட்டுல நான் செய்யறேன் அப்படி சொல்றவங்க மட்டும் கை வைத்து காட்டணும் பாக்கலாம். நான் சொன்னதுதான் இருக்கணும்னு இல்ல, சொல்லாததான் இருக்கலாம். நல்ல கை வைத்து எதுக்கு வச்சோம், நல்ல தலைக்கு மேல வைத்து. வெரி குட், வெரி குட். எப்படியும் ஒரு 60%. ஓகே குட். ஆம்பளைல வந்துட்டு ஒரு 80% ஆண்களை மட்டும் பார்க்கும்போது 20% தான் இல்லை, இங்கே கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால இன்னைக்கு எல்லாரும் யோசிங்க, வீட்டில் போய் யோசித்து என்னுடைய நேரத்தை நன்றாக செலவு பண்ண, எனக்கு எதிர்காலத்துக்கு அது பிரயோஜனமா இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம். ஏன்னா சாத்தானுடைய பெரிய தந்திரம் வாலிபத்துல எதிர்காலத்தை அழிக்கிறதுக்காக அவன் வந்து இப்ப தசை திருப்பி விட்டுறான். தசை திருப்பி ஏதாவது ஒரு கேம்ஸுக்கு அடிமைப்படுத்தி, அல்லது வேண்டாத சேட்டிங் அந்த மாதிரிப்பட்ட வழிகளில் திருப்பி, இல்ல வேற அவசியம் இல்லாத கட்டுக்கதைகளை கேட்டு 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 பார்த்து 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 வீடியோஸ் பார்த்து பார்த்து இப்படி ஏதோ ஒரு அன்வான்ட் திங்ல திருப்பி ஃபியூச்சரை அழிக்கிறது பிசாசனுடைய நோக்கம், தெய்வீகத்தை அழிப்பது பிசாசனுடைய நோக்கம். இதுலதான் நம்ம கேர்ஃபுல்லா இருந்து நம்ம நமக்கு அதுல எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை எடுத்து நம்ம கையாளும் பொழுது ஆசீர்வாதமா இருக்கும். சரி, ஒரு மூன்று அல்லேலூயா சத்தமா சொல்லுவோம். கை உயர்த்தி அல்லேலூயா. குட். நான் போன தடவை உங்கள்கிட்ட வந்திருக்கும் போது, போன மாசத்துக்கு முந்தின மாசம், நீ தகப்பனுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாயின்னு சொல்லி சொன்னேன். இன்னைக்கு நீ தாய்க்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வேதத்திலிருந்து சில வசனங்களையும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உங்கள் பெற்றோர், உங்கள் தகப்பன் தாய் ரெண்டு பேருக்கும் நீங்க ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். சிலர் நினைக்கிறது வளர்ந்த பிறகு நான் எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆசீர்வாதமா இருப்பேன்னு, அது கண்டிப்பா வேணும். ஆனா இப்பவுமே ஆசீர்வாதமா இருக்கலாம் அப்பா அம்மாவுக்கு. இது எல்லாத்தையும் பத்தியும் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது தாய்க்கு கொடுக்கிறது, தாய்க்கு கொடுக்கிறது, அதை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். ஆதியாகமம் 30:14 பார்க்கிறோம். கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயின் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான். பாருங்க, இந்த அவன் வந்து ஒரு வாலிபன், அந்த சமயத்துல சின்ன பிள்ளை கிடையாது, வாலிபன். அப்பொழுது அவன் அன்றைக்கெல்லாம் இப்படி நிறைய வீடுகள் இருக்காது இல்ல, அது ஒரு வனாந்தரம் போல காடு போல தான் இருக்கும். ஒரு குடும்பம் குடியிருக்குனாலே அது பெரிய வாஸ்ட் ஏரியால தான் அவங்க குடியிருப்பாங்க. நம்ம 3-4 தலைமுறை பார்க்கும் போதே அப்படித்தான், அந்த பகுதிகளில் ஒரு அப்பா அம்மா ஒரு இடத்துல குடியிருந்தாங்கன்னா ஏக்கர் கணக்கில் அவங்களுக்கு இடம் இருக்கும், அப்படியே இருப்பாங்க. அது ஒரு காடு மாதிரி இருக்கும், அதுக்குள்ள அந்த வீட்டில் இருப்பாங்க. பிறகு அதுல பிள்ளைகளுடைய வீடு, பிள்ளைகளுடைய வீடுன்னு 3-ஆம் தலைமுறை வரும்பொழுது இப்ப பட்டணமா என்ன செய்ய தருது, மாறிடு. இதே மாதிரி அவங்க இருந்திருப்பாங்க. அவன் அப்படி போகும்போது ஒரு புதுசா ஒரு படத்தை பாக்குறான். இத்தனை வயசு வரைக்கும் அவன் இதை பார்க்கல, புதுசா இருக்கு, பறிச்சு சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அதை பறிச்சு ஓடி கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்கறான், அவங்க அம்மாட்ட கொடுக்கறான். இது ஒரு அழகான காரியமாக இருக்கிறது. இதே மாதிரி சிம்சோன் நியாயாதிபதிகள் 14:8 பார்க்கிறோம். அவன் வந்து அப்பா அம்மாவோடு போகும்போது முதல்ல ஒரு சிங்கத்தை, ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போட்ட மாதிரி ஒரு சிங்கத்தை கிழிச்சு போட்டுறான். திரும்ப அந்த ரூட்டு போகும்போது அம்மா அப்பா விட்டுட்டு விலகி போய் அதை பார்க்கறான். சிங்கம் அடிச்சு போட்ட சிங்கம், அந்த சிங்கத்தை பாடி கிடக்குதா, சிங்கத்தை பாடி அங்க கிடக்குது. அதுக்குள்ள ஒரு தேன் கூடு கட்டி இருக்கு, அதுல இருந்து அந்த தேனை பீச்சு எடுத்து அவன் சாப்பிட்டுட்டு அப்படியே கொண்டு வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யறான், அதுல பங்கு கொடுக்குறான். இந்த ரெண்டு சம்பவங்களை நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு காரியத்தை ஓடி வந்து தன் தாயினிடத்தில், தகப்பனிடத்தில் அதை ஷேர் பண்ணி அதை பயன்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த குணம் இருக்கிறது? இப்ப நீங்க எல்லாருமே வளர்ந்த போற எங்க அப்பா அம்மாவை நல்லா வச்சிருப்பேன், நான் நல்லா எல்லாம் கொடுப்பேன் வைப்பேன், அது உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா இப்ப எப்படி இருக்கீங்க? இப்ப வந்து பொதுவா பார்த்தா தாய் என்பவள் ஒவ்வொரு வீட்டுல அவங்களுடைய சூழ்நிலை, இப்ப உங்க அம்மா உங்க வீட்டுல எப்படி இருக்காங்கன்னு நீங்க யோசிச்சிருக்கவே மாட்டீங்க பலர். உங்க அப்பாவுடைய சூழ்நிலை என்னன்னு நீங்க பலர் சிந்தனை போகாது உங்களுக்கு. அநேக பிள்ளைகளை பார்த்தா, வாலிபர்களை பார்த்தா தன்னை தான் யோசிப்பான், எனக்கு இந்த வீடு சந்தோஷமா இருக்கா, எனக்கு அது கிடைக்குதா, எனக்கு இது கிடைக்குதா, எனக்கு 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 இப்படிதான் ஓடிட்டு. இது இயற்கை, சின்ன பிள்ளைகளுடைய வாலிபர்களுடைய இயற்கை குணம், நம்மை மையமாக வைத்து எல்லாத்தையும் பார்க்கறது தான் குணம். ஆனா எனக்கு சாப்பாடு கரெக்டா கிடைக்கணும், எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும். ஆனா எங்க அம்மா அன்னைக்கு சாப்பிட்டாங்களா, அதை பத்தி யார் சிந்திச்சா? நிறைய இடத்துல தகப்பன்மார் கூட சிந்திக்கிறது கிடையாது, அவரும் பிஸியா இருப்பார், வருவார் சாப்பிடுவார் போயிட்டே இருப்பார், அவர் வேலையை செஞ்சுட்டே இருப்பார். இந்த அம்மா என்கிற ஒரு
நபர் வந்து பொதுவா ஒரு ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலை இருக்கும். பல குடும்பங்கள் அப்படிதான் இருக்கு. நம்ம செட்டப்ல நிறைய அப்படிதான் இருக்கு. அப்போ நீங்கள் இன்னும் சிறு பிள்ளைகள் அல்ல, வாலிபத்துல வந்துட்டீங்க. கொஞ்சம் இந்த தன்மையும் உங்களுக்கு வேணும். அம்மா எப்படி இப்ப நாங்க காலில இருந்து இவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்கணுமே, சாப்பிட்டாங்களா, ஏன் அவங்க முகம் வித்தியாசமா இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் நமக்கு வரணும். கொஞ்சம் தாயின் பாரத்தை தகப்பனின் பாரத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல இருக்கணும். அவங்களுக்கு போஷிக்கிற அளவுல, போஷிக்கிறதுனா இப்படி சம்பாதிச்சு போஷிக்கிற முடியாது. இருக்கிறத அம்மா சாப்பிட்டீங்களா, ஏன் சாப்பிடல, சரி முடியாம படுத்துட்டீங்களா, நான் கொஞ்சம் ஏதாவது கலைக்கு தரட்டுமா குடிக்க, இப்படி எல்லாம் ஒரு அன்பு. அவன் பாருங்க அந்த பழம் கிடைச்ச உடனே அவன் சாப்பிடாம எடுத்துட்டு ஓடி வரானே அம்மாட்ட கொடுத்து. இதுல இன்னொரு காரியம் இருக்கு, இது நச்சு பழமா நல்ல பழமானு தெரியாது. இப்ப அந்த காலத்துல அப்படிதான், இங்கேயும் கூட நான் எல்லாம் சின்ன வயசா இருக்கும் போது யோசிச்சு பாக்குறேன், அப்பளம் விளையாதான் கிடக்கும். ஏராளம் மரங்கள் நம்ம ஊர்ல உண்டு. நம்ம ஊர் ஏதேன் தோட்டம் மாதிரிதான். இப்பதான் எல்லாம் அழிச்சு ரப்பர் ஆகி போச்சு. முதல்ல மரிச்சினே ஆச்சுது, பிறகு என்னாச்சுது, ரப்பர் ஆச்சுது. ஆனா அதுக்கு முந்தின காலங்கள் அந்த பரிசனி இருந்த காலத்திலும் சரி நிறைய இருக்கும். அந்த பழம் அந்த பழம் அந்த பழம் ஒரு ரவுண்ட் அப்படியே சின்ன பிள்ளைகள் விளையாட வெளியே போயாச்சுன்னா என்னென்னமோ பறிச்சு சாப்பிடலாம். இதுல வேற கொஞ்சம் ஐட்டம் எல்லாம் கிடக்கும். காரக்கான்னு ஒண்ணு உண்டு, முழு தெரியுமா, தெரியாதோ, காரக்கா முழு செடியில கிடக்கும். இத கண்ட உடனே எல்லாரும் போய் எடுத்து சாப்பிட போவோம். அப்போ அதுல இருக்கிற குரூப்ல பெரியாள் எச்சரிக்கும், ஒரே இதுல ரெண்டு உண்டு, விஷம் உண்டு, கேட்டு தின்னணும். பாருங்க நம்ம எல்லா இதுவும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பறிச்சு சாப்பிட்டா சிலது விஷம் உள்ளதும் இருக்கும். இவன் அழகாக அதை எடுத்துக்கொண்டு யார்கிட்ட கேட்கறான், அம்மாட்ட கொண்டு வரான். அவன் சாப்பிட்டதா கூட இல்ல, புற கடைசியில ராகையில் தான் அதை சாப்பிட்டது, அவன் சித்தியாக தான் அதை சாப்பிட்டது. அப்ப பாருங்கள் எப்படியும் இந்த ஒரு நல்ல பழக்கம் ஒண்ணு கிடைச்சிருச்சு எனக்கு அப்படி அந்த நிலைமை இல்லாம வீட்டுல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அப்பா அம்மா இருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் சிந்தனை வந்தால் நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. சோ இவைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். சோதரம், சரி இது ஒரு பக்கம் அம்மா அம்மாவுக்கு கொடுக்கணும், கொடுத்து அம்மாவை சந்தோஷப்படுத்தணும், நல்லா வச்சிருக்கணும். இதுல மறுபக்கம் பார்த்தா நியாயாதிபதிகள் 17:3 பார்க்கிறோம், மீகா என்னும் பெயருள்ள ஒரு பொருத்தன், அவனுடைய தாய் வைத்திருந்த 1100 வெள்ளி காசை திருடி விட்டான். திருடன உடனே தாய் சாபம் போட்டான், இதை எடுத்தவன் விளங்காம போவான், அப்படி ஆவான் இப்படி ஆவான்னு சொல்லி தாய் என்ன செய்தார்கள், சாபம் போட்டார்கள். இவன் பயந்துட்டான், மீகா அம்மா அதை எடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன செஞ்சிட்டான், கொடுத்துட்டான். அப்ப பாருங்கள் நம்ம பாயிண்ட் வந்து தாய்க்கு கொடுக்கணும். சிலர் தாயினிடத்திலிருந்தே என்ன பண்ணுகிறார்கள், திருடுகிறார். எவ்வளவு தப்பான குணம். அம்மா சில வேளை வீட்டுல சில அம்மாமார் வந்து மசாலா டப்பாவுக்குள்ள பணம் சேர்ப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு இந்த ரகசியம், பார்த்திருக்கீங்களா யாராவது, சரி எடுத்திருக்கீங்களா, அதுல இருந்து எடுக்காமல் இருப்பீர்களாக, அதெல்லாம் செய்யவே கூடாது. அவங்க வந்து அப்பா சில சமயம் மீன் வாங்க காய்கறி வாங்க கொஞ்சம் காசு கையில கொடுத்து வச்சிருப்பாரு, அப்போ இவங்க அதுக்கு ஒவ்வொரு நாளும் காய்கறி மீனை வாங்கிட்டு அதுல மிச்சம் பிடிப்பான், அதுல மிச்சம் பிடித்து அப்பாவுக்கு திடீர்னு வேற ஏதாவது நெருக்கடி வரும்போது இந்த என் கையில இருக்கு கொஞ்சம் அடி கொடுப்பாரு, அது அந்த குடும்பத்துக்கு அந்த நெருக்கடிக்கு பிரயோஜனமா இருக்கு. திடீர்னு தெரிஞ்சுமே உங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய நேரம் வரலாம், உங்களுக்கு என்ன ஃபீஸை கட்டணும் ஃபீஸை கட்டணும் டைம் ஆச்சு அவ்வளவுதான். ஆனா அப்பா அம்மா அதுக்கு படுகிற பாடு அது வேற பாடு. அப்பதான் இந்த மாதிரி சில சேமிப்புகளை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ இதை போய் திருடுகிற பழக்கம் சில பிள்ளைகளுக்கு மீகாவை மாறி ஆழ்கிறது செய்யவே கூடாது. சில தாய்மார் மீகா தாய்மாரி சாவும் போடுவாங்க, அதனால அதுக்கெல்லாம் நம்ம ஆளாக கூடாது. நம்ம வீட்டு என் வீட்டு பொருள் தானே, எங்க அப்பா டிராயர்ல வச்சுட்டு போயிருக்காரு, அம்மா இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க, நான் எடுத்தா என்ன, அப்படி செய்யக்கூடாது. சரி எடுத்துட்டு நான் பறவை கொண்டு வச்சிருவேன் அப்படிலாம் இல்லை, ஏதோ அவங்க வச்சதை நம்ம எடுக்கணும்னா பெர்மிஷன் வாங்கணும், கேட்டுதான் வாங்கணும். இந்த நல்ல பழக்கங்கள் நமக்கு இருந்தால் அது தாயுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரும். நீதிமொழிகள் 28:24, தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். அப்போ தகப்பனையும் தாயும் என்ன செய்ய விடாதான், கொள்ளையிடுவது
திருடுவது வேற கொள்ளையடிப்பது வேற இல்லையா. திருடுவது வச்சிருக்கிறதுல ஒன்னு எடுத்துட்டு போறது, கொஞ்சத்தை எடுத்துட்டு போறது, சிறிய அளவு உள்ளது தஸ்ட்னு சொல்லுவோம். மற்றது ராபரி, கொள்ளை, வழிப்பறி, கொள்ளை, கொலை செய்து கொள்ளையடிப்பான், அப்படியே அழிச்சிட்டு போயிடுவான், அந்த மாதிரி கொள்ளை சிலர் அப்படின்னு செய்யறாங்க. பிள்ளைகள் நம்ம சின்ன வயசுலயே இந்த செல்ஃபிஷ்னஸ் அதிகமாகி, எனக்கு 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 என்பதே அதிகமாகி, கடைசியில என்ன ஆகுறதுன்னு சொன்னா, சொத்து பங்கு வைக்கிற விஷயங்கள்லாம் வரும்போது தகுப்பன தாய்க்கு ஒன்றும் கொடுக்காம எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. இன்னைக்கு நம்ம ஏரியாக்கள்லாம் இப்படிப்பட்ட பாடுபடுகிறவங்க இருக்காங்க. தகுப்பன தாயும் என் பிள்ளை, என் பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் இருக்காங்க, என்னை காப்பாத்துவாங்க, இந்த மாதிரி நினைத்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சொத்த பிள்ளைகளுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே பங்கு வச்சு கொடுத்துட்றாங்க. ஒரு ஒரு பிள்ளைகளும் கவனிக்க மாட்டாங்க. இவங்க சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு உண்டாக்கினது இவங்க முன்னொரு காலத்துல இருந்து வந்ததை கடைசியில பாவம் அவங்களுக்கு ஒரு இது இல்லாம அடுத்த பிள்ளைகிட்ட போய் கை நீட்ட வேண்டிய அளவுல நடக்குது. இந்த மாதிரிலாம் வரவே கூடாது. ஏன் இதெல்லாம் வருதுன்னா, சின்ன வயசுல இந்த செல்ஃபிஷ்ல சுயநலத்துல வளர்ற பிள்ளைகளால தான் இதெல்லாம் வருது. இல்லைன்னா சரி, எங்க அப்பா அம்மா காலம் வரைக்கும் அவங்க அனுபவிக்கட்டும், அவங்க எனக்கு எதை சந்தோஷமா தந்தாங்களோ அதை நாங்க அனுபவிக்கிறோம், எங்க சொந்த கால நாங்க சம்பாதிப்போம். இதுக்கு மேலையும் அப்பா தந்தாங்களோ இல்லையோ அவங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க கொடுக்கணும். இதுதான் உண்மையான நல்ல குணம். அல்லேலூயா. இதான் இயேசு கிறிஸ்து பெற்ற மக்களுடைய உள்ள இருக்கக்கூடிய குணம். அப்பா அம்மாவுக்கிட்ட போய் ஒரு மாதிரி எனிமீஸ் மாதிரி நிக்கப்படாது, சொத்துக்கள் மாதிரி நிக்கப்படாது, ஒரு அந்நியர் போல டீல் பண்ணப்படாது. அது எப்போ வருது? கல்யாணத்துக்கு போற அந்த மாற்றங்கள் நிறைய பேருக்கு வருது. அப்போ உங்களுக்கு எல்லாம் யூத்லயே இதெல்லாம் சொல்லி தரும்போது நீங்க உங்களுக்குள்ள அது வரக்கூடாது. நீங்க ஒரு இடத்துல மகனா இருக்கலாம், இன்னொரு இடத்துல மருமகனா மாறுவீர்கள், இன்னும் ஒரு இடத்துல மகளா இருப்பீங்க, இன்னொரு இடத்துல மருமகளா மாறுவீங்க. எந்த இடத்துலயும் அப்பா அம்மாவுக்கு சரி, மாமனார் மாமியாருக்கு சரி, நாம அவங்கள கஷ்டப்படுத்தி நம்ம வாழணும்னு நினைக்கவே கூடாது. நாங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எங்களை வளர்த்தவங்க அவங்க நல்லா இருக்கணும். இந்த சிந்தனை நமக்கு இருந்துச்சுன்னா என்னாலும் கர்த்தர் நம்மை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாம் பிச்சு பிச்சு வாங்கி அவங்கள கொள்ளையடிச்சு நம்ம வாழணும் நினைக்கவே கூடாது. உண்மையில நம்ம என்ன நினைக்கணும், அப்பா அம்மா சம்பாதிக்கிறது இருக்கட்டும், ஆனா அதை நம்பி நான் வாழக்கூடாது. நான் நல்லா படிக்கணும், நான் என் சொந்த காலில் நிக்கணும், நல்ல வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், நான் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இதுல நம்ம சொந்த காலில் நிக்கணும். எனக்கு மேரேஜ்னு ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடியே நான் சொந்த காலில் நின்று சம்பாதிக்க ஆரம்பிக்கணும், அதுக்கு பிறகுதான் மேரேஜை பத்தி யோசிக்கணும். இந்த மாதிரிப்பட்ட நல்ல குணங்கள் நமக்கு இருக்கணும். சோ உன் தாய்க்கு கொடு, உன் தாய்க்கு கொடு. அந்த ரூபனை போல, அந்த சிம்சோனை போல கொடுங்கள், மீகாவை போல செய்யாதிருங்கள் என்று சொன்னேன். ரெண்டாவது, கனம் பண்ணுங்கள். இதை பற்றி நிறைய வசனங்கள் இருக்கிறது, நான் ஜஸ்ட் வேர்ட்ஸை மட்டும் சொல்றேன். ஒவ்வொரு வசனம் வாசித்தா டைம் நமக்கு அனுமதிக்காது. தாயை கனம் பண்ணு, ஹானர் யுவர் மதர். யாத்ராமம் 20:12 சொல்லுகிறது, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது வேதத்துல மூன்று இடத்துல சொல்லி இருக்கு, உபாகமம் 5:16, எபேசியர் 6:2 எல்லாம் சொல்லியிருக்கு. நீங்க இன்னைக்கு அம்மா ஃபோக்கஸ் இல்லையா, அப்பாவை பத்தி சேர்த்து சொல்லியிருந்தாலும் அம்மாவை வைத்து நான் இன்னைக்கு பேசுறேன். உங்கள் அம்மாவை கனம் பண்ணுங்கள். அப்போ உங்க வாழ்நாள் என்ன செய்யும், நீடித்திருக்கும். இன்னைக்கு எத்தனை அகால மரணங்களை பார்க்கிறோம், திடீர்னு இல்லாம போயிடுறாங்க, வாலிபர்கள் செத்து போயிடுறாங்க, அல்லது கொஞ்சம் பெரியவர்கள் இன்னும் வாழ வேண்டியவர்கள் சீக்கிரம் செத்து போறாங்க, இதெல்லாம் சங்கடமா இருக்கு. ஆனா பைபிள் ஒரு ஆலோசனை சொல்லுது, உன் தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணினால் உன் வாழ்நாள் என்ன செய்யும், நீடித்திருக்கும். பைபிள் சொல்லுது அப்படியே நடக்கும். நம்ம அதுக்கு பயந்து கீழ்ப்படிந்து, சரி நானும் என்னுடைய தாய் தகப்பனா நல்ல கனமா வச்சிருப்பேன் என்று உறுதியா நீங்க செஞ்சு பாருங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்க வாழ்நாளை நீடித்திருக்க செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது யாத்ராமம் 21:15 பார்க்கிறோம், தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். கனம் பண்ணணும், அவங்களை என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் கை நீட்டி அடிக்க கூடாது. யாராவது அப்பாவை அடிக்க மாட்டேன்னு நினைங்க, யாராவது அம்மாவை அடிக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்களா, இன்னைக்கே அதை விட்டுருங்க. ஏன்னா அம்மானா உங்களுக்கு ஈஸி ஃபிகர், ரொம்ப ஈஸியா கையாளலாம், ரொம்ப அன்பு செலுத்துறதுனால எல்லாம் நீங்க
பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு அவங்க ரொம்ப இதா இருக்கனால சிலர் அப்படிதான் வாயில வந்து பேசுறது அடிக்கிறது தொற்றவே கூடாது. உன்னை பெற்ற தகப்பனையோ தாய்க்கையோ மேல நீ கைய வச்சிடவே கூடாது. வாழ்க்கையில அது பெரிய சங்கடம், செய்யக்கூடாது. பழைய பாட்டுல பிரமாணம் அவனை கொன்னுறான். ஒரு ஒரு பையனோ ஒரு பிள்ளையோ தன் தாயோ தகப்பனையோ அடிச்சா அந்த ஆளை உயிரோட என்ன செய்ய கூடாதான், வைக்கக்கூடிய தேவனுடைய பிரமாணம் பழைய பாட்டுல. அப்ப எவ்வளவு தூரம் அதுக்கு சீரியஸா அதை அவர் வச்சிருக்கிறாருன்றத புரிந்து கொள்ளணும். அடிக்க கூடாது. அடுத்த யாத்ராமம் 21:17 சொல்லுகிறது, தன் தகப்பனையாவது தன் தாயாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். சபிக்க கூடாது, கேர்ஸ் பண்ண கூடாது. அம்மா அப்பாவை நீ வழங்க மாட்டீரு, ஓ நீ நல்லா இருக்க மாட்டீங்க அப்படின்லாம் சொல்லவே கூடாது. பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரமே ஆண்டவர் தரல. எந்த கோபம் வந்தாலும் எந்த மன கஷ்டம் வந்தாலும் அவங்க உங்களை சர்ச்சனையும் உங்களுக்கு பிடிக்காத விதத்துல நடத்தினாலும் உங்க வாயிலிருந்து அவங்கள நீங்க என்ன செய்ய கூடாது, சபிச்சிடவே கூடாது. அதுவும் அதே மாதிரி சொல்றாரு, கொலை செய்யப்படணும் அப்படிங்கிறாரு. இது இன்னும் 3 வேத பகுதியிலே இருக்கு சபிக்க கூடாதுன்னு. லேவியர் 20:9 இருக்கு, உபாகமம் 27:16 இருக்கு, மத்தேயு 19:19 இயேசு எடுத்து சொல்றாரு. அப்ப இப்படி ரிப்பட்டிஷனா இந்த வசனங்கள் இருக்குன்னு நான் சொல்ல காரணம் அதோட சீரியஸ்னஸ் நீங்க புரியறதுக்கா. தகப்பனை தாயை அடிச்சிடவே கூடாது, கை தொட்டக்கூடாது, அதே வேளையில சபிக்கவும் கூடாது. யாருக்கெல்லாம் இது இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த நான் சொல்லும் போதே உங்க மனசுக்குள்ள கட் அண்ட் ரைட்டா தீர்மானம் எடுத்துருங்க, இனிமே இதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்ன மன்னியும் அப்படின்னு சொல்லி சபிக்க கூடாது. நீதிமொழிகள் 30:11, தங்கள் தகப்பனை சபித்தோம் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததி யாரும் உண்டு. இல்ல எனக்கு ஒரு அழகான வார்த்தை, சபிக்கவும் கூடாது அதே வேளையில ஆசீர்வதிக்கணும். அப்பா அம்மா தான் நம்மள ஆசீர்வதிக்கணும் இல்லையா, ஆனா நம்ம மனசார அவங்கள ஆசீர்வதிக்கணும். அதான் எங்க அப்பா நல்லா இருக்கணும், கடைசி வர சுகமா இருக்கணும், எங்க அம்மா நல்லா இருக்கணும். இல்ல மாதிரி அவங்க உங்களை நடத்துறது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா அவங்க உங்களை பெற்றெடுத்த அப்பா அம்மா அவங்க மேல எரிச்சல் கொள்ளக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும் என்கிற ஒரு மனசு உங்களுக்கு இருக்க வேண்டும். மத்தேயோ 15:4, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நிந்திக்கிறதுனா இதுதான், சாபம் போடுறது ஒரு விதம், நிந்தனை செய்வது இல்ல ஏளனமாய் பேசுவது, மதிப்பில்லாமல் பேசுவது, நிந்திக்கிறது அது. அதே போல நீதிமொழி 15:20 சொல்லி இருக்கு, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். அலட்சியம் பண்ணுவது, அசட்டை பண்ணுவது, அலட்சியம் பண்ணுவது, கண்டுபிடிக்க போங்க போங்க, அலட்சியம் பண்றது, அவங்க சொல்றது கேட்கறதே இல்லை. அம்மா எப்படிதான் சொல்லிட்டே கிடப்பாரு, சாப்பிடும்போது பேசாங்கம்மா போங்கம்மா, அலட்சியம் பண்ணிட்டு அவங்க ஒரு நல்ல காரியத்தை சொல்ல வருவார், சொல்ல விடுறது இல்லை, அவங்க பேசுறது நம்ம பிடிக்கிறது இல்லை, அலட்சியம் பண்ணி தள்ளிடுறது. அதுக்கு பைபிள் சொல்லுது, நீ மதியற்ற மனுஷன், முட்டாள், நீ ஒரு முட்டாளா இருக்கிறதுனாலதான் நீ இப்படி உன் தாய அலட்சியம் பண்றன்னு பைபிள் சொல்லுது. உன புத்தி இருந்தன்னா நீ இப்படி செய்யவே மாட்டாய் என்று சொல்லுது. அதே மாதிரி நீதிமொழிகள் 30:17 சொல்லுது, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சிகள் தின்னும். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, தகப்பனை பரியாசம் பண்ணக்கூடாது, தாயை அசட்டை பண்ண கூடாது. தகப்பனை பரியாசம் பண்ணினால் தாயை அசட்டை பண்ணினா ஆண்டவர் சொல்றாரு, உன்னே காக்கா வந்து உன் கண்ணை புடுங்க வைப்பேன் பாரு, கழுகு குஞ்சி உன்னைய கொத்தும் பாரு அப்படின்றாரு. இது சும்மா நம்ம யாரோ சொல்ற மாதிரி நினைச்சிட கூடாது, யார் சொல்லி இருக்கு, கர்த்தருடைய வசனம். சில சின்ன பிள்ளைகள பயன்பாட்டும், காக்கா வந்து உன்னை குத்தும் அப்படின்னு சொல்லு, இப்படி கர்த்தர் நம்மள சும்மா அப்படி பயங்காட்டுறது இல்லை, இது வசனமாகும். வசனம் வந்து வல்லமை உள்ளது, அது அப்படியே நடக்கக்கூடியது. அல்லேலூயா. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்ம அப்பாவை பரியாசம் பண்ணவே கூடாது. சிலர் அவருக்கு முன்னால வச்சே பரியாசம் பண்ணுவாங்க,
தாய ரொம்ப பரியாசம் பண்ணுவாங்க. பொதுவா தாய்மார் தான் ரொம்ப பரிதாபமான ஆட்கள் வீடுகள்ல, ரொம்ப பரியாசம் பண்றது, அவங்க சொல்றதெல்லாம் அசட்டை பண்றது, அலட்சியம் பண்றது இது செய்யக்கூடாது. அடுத்தது இன்னொரு வசனம், நீதிமொழி 20:20. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். தகப்பனையும் தான் என்ன செய்யக்கூடாதான், தூஷிக்கப்படாது. மோசமா பேசுவாங்க சில, தூஷித்து பேசுறதுனா அது பரிகாசத்திலையும் இன்னொரு விதம் கோபத்துல தூஷிக்கிறது. அந்த மாதிரி செய்யவே கூடாது. அப்படி செய்தா உன்னுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். ஒரே இருட்டா இருக்கு, கையில ஒரு டார்ச் லைட் மட்டும் இருக்கு, அது டக்குன்னு அணைஞ்சு போச்சுன்னா நிலைமை என்ன? இதே மாதிரி வாழ்க்கையில திடீர்னு உன்னுடைய எல்லாமே அணைஞ்சு போகும், ஒண்ணும் செய்ய முடியாது, இருட்டுல நின்று திணற மாதிரி நிப்ப. இப்படி எல்லாம் கடுமையான தண்டனைகளை வைத்து தாயை கணம் பண்ண வேண்டும் என்று பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதனால பிள்ளைகளே, தாய்க்கு கொடுக்கிறவளா இருங்கள், தாயோடு பகிர்ந்து கொள்ளுகிறவளா இருங்கள். ரெண்டாவது, தாயை எல்லா நிலையிலும் என்ன செய்யுங்க, கணம் பண்ணுங்க. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் என்னன்னா, அப்பாவை வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க பிள்ளைகள், அம்மாவை பல பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, வாப்போன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன்னா அப்பா வந்து அம்மாவை வாப்போன்னு கூப்பிடுறதுனால சின்ன பிள்ளையிலே பிள்ளைகளை எப்படி பழகிடுது, வாப்போன்னு சொல்லி கூப்பிடும், பேர் சொல்லி கூப்பிடும். இதே இதை அப்படி பழகிட்டார். இப்பதான் உங்களுக்கு அறிவு வந்தாச்சு இல்ல, இனியும் போய் அம்மாவை வாப்போன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? வார்த்தையிலே கனம் பண்ணணும் இல்ல, வாழ்க்கையில கனம் பண்ணணும்னா வார்த்தையிலேயும் கனம் பண்ணணும். அம்மா வாங்க, அம்மா போங்க, அம்மா இதை செய்யுங்க, அம்மா எனக்கு இதை தாங்க, இந்த மாதிரி ஒரு கனமான மதிப்பான வார்த்தைகளை பேசணும். யாராவது பிள்ளைகள் வீட்டுல இதெல்லாம் ஒரு ஃப்ரீடமா அப்படி பழக்கி இருக்காங்க, அப்படி இருந்தாலும் நம்ம மதிப்பு கொடுத்துதான் என்ன செய்யணும், பேசணும். இனி நமக்கு அறிவு வந்தாச்சு, நம்ம வந்து மதிப்பு கொடுத்து பேசணும். அப்படி நீங்கள் பழகுங்கள். சரி, மூன்றாவதாக, நீங்கள் அம்மாவுக்கு பயந்திருக்கணும்னு ஒரு வசனம் இருக்கு. கனம் பண்றது மட்டும் இல்ல, பயந்திருக்கணும்னு கூட சொல்லுது. லேவியர் 19:3 உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இப்ப பாருங்கள், தாய்க்கு பயந்திருக்கணும். பயம்னா என்ன பயம்? இப்ப ரெண்டு விதமான பயம் உண்டு. ஒரு பயம் வந்து அடிச்சிருவாங்க என்கிற பயம், இன்னொன்னு தாய் என்கிற பயம். இந்த ரெண்டு பயத்துல நமக்கு தாய் என்கிற பயம் தான் ரெவரன்சியல் ஃபியர், கனத்துக்கு எதுவான பயம், ரெவரன்சியல் ஃபியர். ஏன்னா இப்ப வளர்ந்தாச்சு, இப்ப அம்மா உங்களை அடிக்க முடியுமா? அப்படி பிடிச்சு நிறுத்திடுவாங்க, அப்படிதான் அடிக்க வந்தா திரும்பி தாக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஆனா தடுத்து நிறுத்திடுவீங்க. பழைய போல உங்களை ஈஸியா என்ன செய்ய முடியாது, இப்போ அடிக்க முடியாது, அப்படிதானே? போட்டு அடிச்சு போட்டா அவ்வளவு நல்லா இருக்க பார்த்தா பார்த்த, ஐயோ என்ன என்ன அடி அடிக்க ஆகும், நீங்க எப்படி சொல்லுதீங்களே நினைக்கிறாரு. சரி, அப்ப பாருங்கள், இப்ப வந்து கொஞ்சம் பழைய சின்ன பிள்ளைங்க மாதிரி அடிக்க முடியாது, நம்ம எப்படி கொஞ்சம் இது பண்ணிடுவோம். ஆனா ஒரு பயம் இருக்கணும், பயம் இருக்கணும் இல்லையா? அப்போ நமக்கு இப்போ அடிக்கு பயம் இல்லை, ஏன்னா நம்ம அடியை தடுத்து நிறுத்துறதுக்கு ரொம்ப மெதுவா இந்த அடியெல்லாம் வாங்கி ஸ்கூல்ல நிறைய வாங்கி பழகுனதுனால அதை கொஞ்சம் தாக்கு பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. ஆனாலும் என்ன பயம் இப்ப இருக்குன்னா, ரெவரன்சியல் ஃபியர் வரணும், அதான் கனத்துக்குரிய பயம், அது இருக்கணும். அதைத்தான் கத்தர் எதிர்பார்க்கிறார். உங்க அப்பாவும் அம்மாவும் உன்னை அடிச்சு போடுற காலத்துல நீ பயந்துருந்த, அடிக்கு பயந்துருந்த, இப்போ அப்படி இல்லை. அந்த ஸ்தானத்துக்கு, அப்பா என்கிற ஸ்தானத்துக்கு ஒரு மதிப்பு, ஒரு பயம். அம்மா என்கிற ஸ்தானத்துக்கு ஒரு மதிப்பு, ஒரு பயம். அதே மாதிரிதான் தேவன், தேவனும் அடிச்சு போடுவார்னு பயந்தல்ல, அவர் என்னுடைய அப்பா தேவன், அப்படி ரெஃபரன்ஷியல் ஃபியர், மதிப்பு கலந்த பயம். இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். குறிப்பா இன்றைக்கு தாயை பற்றி சொல்லும் பொழுது தாய்க்கு அந்த பயம் வேணும். ஏன்னா பொதுவா தாய்க்கு தான் இது கிடைக்காது. ஆனா நீங்க எவ்வளவு ஃப்ரீயா இருங்க, அம்மாட்ட ஃப்ரீடம் இருக்கணும், நல்ல சுதந்திரமா சந்தோஷமா பழகுங்க. ஆனா அந்த வார்த்தைகள், பரிமாற்றங்கள், பழகுதல்கள்ல விவேகமாக ஒரு பயத்தோடு இருக்க வேண்டும். ஏன்னா தாய் என்பவருடைய ஸ்தானத்தை கத்தர் ரொம்ப கனம் பண்றார், தகப்பன் என்கிற ஸ்தானத்தை கனம் பண்றார். ஆனாலும் அங்க நீங்க கொஞ்சம் மீறி போயிட்டீங்கன்னா கத்தர் இடத்துல இருந்து தண்டனை வந்துடும். தாய் தப்பு தண்டிக்கிறார்களோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம், அங்கிருந்து வந்துடும். அதனால நம்ம கவனமா இருக்கணும். அடுத்ததாக கீழ்ப்படிய வேண்டும். நான்காவது, தாய்க்கு என்ன செய்யணும்,
கீழ்படிய வேண்டும். நீதிமொழிகள் 6:20. என் மகனே, உன் தகப்பன் கற்பனைகளை கைக்கொள், காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் 30:17 தாயின் கட்டளையே அசட்டை பண்ணாதே. அப்ப தாய் தருகிற போதனைகள் அது ரொம்ப ஆசீர்வாதம். அதை பத்தி இன்னும் விரிவா எழுதியிருக்க, நான் டைம் இல்லாதனாலதான் அதை கொஞ்சம் ஷார்ட்டா சொன்னேன். தாய் தருகிற போதனைகள் காலமெல்லாம் உன்னை வழி நடத்தும் என்று சொல்லி இருக்க. அதே நீதிமொழி 6:20-22 படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், தாய் தருகிற ஆலோசனைகள் காலமெல்லாம் உன்னை வழி நடத்தும். இப்போ உங்க அம்மா உங்களுக்கு என்ன மாதிரி இப்போ மேடை போட்டு பேச மாட்டாங்க, மைக் வச்சு பேச மாட்டாங்க, சும்மா பேசிட்டே இருப்பாங்க, அதுதானே, வீட்டுல சும்மா பேசிட்டே இருப்பாங்க. அதுல நிறைய போதனைகளும் தராங்க. இந்த அந்த போதனைகள் எங்குமே கிடைக்காது. ஏன்னா அது வந்து லைஃப் ஓரியன்ட், உங்க வாழ்க்கைய பார்த்து அவங்க சொல்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள நீ நடந்துக்கிற முறை, நீ பள்ளிக்கூடத்துல நடந்துக்கிற முறை, வெளியே நடந்துக்கிற முறை எல்லாம் தாய்க்கு எல்லாம் தெரியுது. அதை வச்சு நடைமுறையா அவங்க பேசிட்டே இருக்காங்க. எத்தனை வருஷம் பேசுவாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா கல்யாணம் வரைக்கும் பேசுவாங்க. அதுக்கு பிறகு எந்த தாயும் வந்து உன்னை வளர்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, நடத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க, உன் தனி வாழ்க்கையில நீ போயிருவ. ஆனா இந்த தாய் சொன்னத அதிகமா எப்போ உணர்வீங்கன்னா, வீட்டை விட்டு தூரமாக படிக்க போயிருக்கும் போது, வேலைக்கு போயிருக்கும் போது, இல்ல கல்யாணம் ஆகி போன பிறகு, அது கல்யாணம் ஆகி தனி குடும்பம் ஆன பிறகு ரொம்ப விஷயங்கள் தெரிய வரும். அன்னைக்கு எங்க அம்மா இது சொன்னாங்க, நான் விட்டுட்டேனே, இன்னைக்கு இவ்வளவு கஷ்டத்துல மாட்டிட்டானே, இப்படி நிறைய பேர் நினைக்கிறதும். அப்போ அந்த போதனைகள் வந்து இத மாதிரி பிடிச்சு உட்கார வச்சு போதிக்கிறது அல்ல. ஃப்ரீயா நடக்கும் பொழுது, இருக்கும் பொழுது, படுத்து கிடக்கும் பொழுது, வீட்டுல பல்லு வளர்க்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, விளையாடும் பொழுது, அப்பெல்லாம் அந்த ஆலோசனை வந்துகிட்டே இருக்கு. ஆகவே அந்த ஆலோசனைகளை கொஞ்சம் எடுத்துக்கிடணும். அது அனுபவ ஆலோசனை, உங்கள் வாழ்வின் நடைமுறைக்கு ஒத்த ஆலோசனை. அதுவும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாக தாயார்னா வேத கருத்துல அழகா எடுத்து சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால கண்டிப்பாக நாம் அதை என்ன செய்யணும், ரொம்ப அதை எடுத்துக்கணும். நான் கூட என்னுடைய தாய் ஏராளம் போதனைகள் செய்வார்கள். ஆனா என்னுடைய 12 கால் எடுத்து வைக்கும் பொழுது தாயார் மறித்துட்டாங்க. அவ்வளவுதான் எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது. ஆனா நான் அப்போ அது வரைக்கும் அந்த மதிப்பை நினைக்கல. நம்ம என்ன நினைப்போம், காலமெல்லாம் அம்மா இருப்பாங்க, எல்லாம் இருக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம், ஈஸியா எடுத்துருவோம். ஆனா அதுக்கு பிறகு தனிமையின் பாதையிலே போகும் பொழுதுதான் அவங்க என்னென்னைக்கோ சொன்னதெல்லாம் கணீர் கணீர்னு நமக்கு ஒலிக்கு. அதனால இது மாதிரி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன். அந்த அந்த காலங்கள்ல உணர்றது இல்லை, அதை கொஞ்சம் சிந்திக்கிறது இல்லை, கொஞ்சம் எடுக்கிறது இல்லை உள்ளத்துல. எடுத்த அப்பவுமே திருந்திடுவோம், ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இது எடுக்காட்டா நாளைக்கு ஒரு சிக்கன்ல போய் மாட்டும் பொழுதுதான் கவலைப்படுவோம். பிறகு சிக்கன்ல மாட்டுனா வெளியே வருவது கஷ்டம், மாட்டாமல் இருப்பது பாக்கியம் இல்லையா? சோ தாயின், தாய்க்கு கீழ்படிங்க. தாயின் ஆலோசனைகள், புத்திமதிகள், கட்டளைகளுக்கு என்ன செய்யுங்க, கீழ்படிங்க. சரி, 5வது, தாயை மகிழ்ச்சி ஆக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள் 23:25, உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழுவாள். உன்னை பெற்றவள் மகிழுவாள். எப்பொழுது அந்த தாய் மகிழுவார்களாம்? 23, 24, 25 மூன்று வசனங்களும் சேர்த்து படித்தால், நீ சத்தியத்தை வாங்க வேண்டும், இருக்கக்கூடாது. ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் நீ வாங்கணும். இப்படி சத்தியத்தை அறிந்து அதன்படி வாழுகிற பிள்ளையாய் நீ இருந்தால் உன் தாய் மகிழ்வாள். நீ ஞானம், புத்தி, விவேகம் என்பவைகளை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு விவேகம் உள்ள பிள்ளையா எழும்பி வந்தீனா, உன் தாய் உன்னை பெற்றவள் உன்னை பார்த்து என்ன செய்வாள், மகிழுவாள். இப்படி உன் தாய் மகிழ்ச்சியா, உன் தாய்க்கு வாங்கி கொடுத்ததுனால மட்டும் மகிழ்ச்சி வந்துடாது. நீ சம்பாதிச்சு, ஆமா உங்களுக்கு இப்போ சாரி வாங்கிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு அது வாங்கிட்டு வந்துட்டேன், அதெல்லாம் ஓரளவு தான் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா என் பிள்ளை இவ்வளவு அறிவாளியா இருக்கிறானே, என் பிள்ளை இவ்வளவு விவேகியா இருக்கிறாளே, நல்ல அழகா லைஃப் கொண்டு போறாளே, அவளுடைய காரியங்களை கரெக்டா நடத்துறாளே, வீட்டுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறாள், இப்படி அந்த விவேகம் உள்ள நடக்கைகள், ஞானம், அது மாதிரி சத்தியத்தை கை கொண்டு வர்றது, பைபிள் சத்தியத்தை கை கொண்டு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தாயின் உள்ளம் என்ன செய்யும், மகிழும். அந்த மகிழ்ச்சி உங்க தாய்மாருக்கு இப்பவுமே கொடுங்க, இப்பவுமே கொடுங்க. 3 யோவான்ல சொல்லி இருக்குல்ல, பிள்ளைகள், என் பிள்ளைகள் சத்தியத்தில்
நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் வேறு சந்தோஷம் எனக்கு இல்லை. அப்படிப்பட்ட சந்தோஷங்களை நம்முடைய பெற்றோருக்கு முக்கியமாய் தாய்க்கு நாம் கொடுப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழி 10:1, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான். சஞ்சலம், கிரீஃப், துக்கம். ஒரு அடிதடி சண்டையில மாட்டி, போதையில மாட்டி, அங்கே இங்கே கெட்ட நண்பர்களோடு சுற்றி, வீட்டுக்கே பாரமா இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைய பார்த்தா தாய்க்கு எப்படி இருக்கும்? சஞ்சலமும் துக்கமுமா இருக்கும். சும்மா வீட்டுக்குள்ள இருந்த நேரத்தை போக்கி, தன் கடமையும் செய்யாம, வீட்டு கடமையும் செய்யாம, கத்தோடைய காரியங்கள்ல இல்லாம அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைய பார்த்தா தாய்க்கு எப்படி இருக்கும்? சஞ்சலமா இருக்கும், துக்கமா இருக்கும். அப்போ அந்த துக்கத்துக்கு ரிஃப்ளெக்ஷன் தான் உங்க தலையில வந்து இறங்கி கொண்டே இருக்கும். தாய் மகிழ்ச்சி ஆக்கினால் அந்த மகிழ்ச்சியுடைய பிரதிபலிப்பு உங்க தலையில வரும். நீங்க இன்னும் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தாய் என்ன செய்யணும்? கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படும். கடைசியா ஒரு வார்த்தை, உங்கள் தாயை பராமரிக்க வேண்டும். உங்கள் தாயை என்ன செய்யணும்? பராமரிக்கணும். 1 Samuel 22:3-4 தாவீது வந்து காட்டிலே வாழ்ந்த காலத்திலே சவுலுக்கு பயந்து இனி நாட்டுக்குள்ள இருக்க முடியாதுன்னு சொல்லும் போது அவன் காட்டு காட்டா சுத்திட்டு இருந்தான். அப்ப அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆபத்தா முடிஞ்சிச்சு. சவுல் எந்த நேரமும் எதுவும் செய்து போடுவானோ, வயசான அம்மா அப்பா, ஏன்னா 8வது பிள்ளை இல்லையா, இவனும் இப்ப வாலிபன் ஆயாச்சு. அப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு வயசா இருக்கும்? ஈசாய் வந்து முதிர் வயதானவன் பைபிள்ல எழுதியிருக்கு அப்பவுமே. அப்போ இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இவன் என்ன பண்றான்னா, மோவாப் ராஜாவிடத்துல கொண்டு போய் விட்டு, என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி தாவீது அப்படி வெளியேறந்த அவ்வளவு காலமும் இவங்க ரெண்டு பேரும் மோவாப் தேசத்துல அந்த ராஜாவுடைய பராமரிப்புல இருந்தாங்க. சங்கடமான காரியம் வரும்போது. ஆனா மறுபக்கம் தாவீது நல்லா செய்தான். அவனால இவங்க காடு காடா கொண்டு சுத்த முடியாது. வயசு காலங்கள், அவன் போற மாதிரி எல்லாம் போக முடியாது. அதனால இப்ப இஸ்ரவேலுக்குள்ளேயும் வைக்க வழி இல்லை, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அவன் கொண்டு போய் ஒரு மோவாப் தேசத்து ராஜாட்ட நல்ல வாக்கு பேசி ஒரு அடைக்கலம் கொடுத்தான், பராமரித்தான். பாத்தீங்களா, அவங்க அம்மா அப்பாவை கேர் பண்ணியிருக்கான். சிலர் இப்படிதான் ஃபாரினுக்கு போயிடுறாங்க சில பிள்ளைகள். நீங்க எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வச்சிருக்காரோ தெரியல. இன்னும் 5 வருஷம் ஆகும்போது, சிலருக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும்போது உங்க லைஃப் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சிலர் எல்லாம் வெளிநாட்டுல படிக்க போயிருவீங்க, வெளிநாட்டு வேலைக்கு போயிருவீங்க, வெளிநாட்டுலயே செட்டில் ஆயிடுறாங்க. இப்ப நிறைய பிள்ளைகள் தாய்மார் பார்த்தா அப்பா அம்மா அந்த தாத்தா பாட்டி மட்டும் என்ன செய்யறாங்க, வீடுகள்ல இருக்கிறாங்க. இப்படிதான் இருக்கு. அப்படி இருந்தாலும் சரி, நீ வேலையை விட்டுட்டு இவங்க வந்து இருக்க முடியுமா? இங்க வேலை வாய்ப்பும் கிடையாது. அப்போ அட்லீஸ்ட் அந்த பராமரிப்பு ஒழுங்குகள் தாவீது செய்த மாதிரி, என்ன கொண்டு எங்க அப்பா அம்மா கூட இருந்து பராமரிக்க முடியல, ஆனா நான் வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒழுங்கு செய்து அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய பணங்கள் அனுப்பி கொடுத்து, அவங்களுக்கு பக்கத்துல உதவி ஒத்தாசைகள் ஏற்படுத்தி கொடுத்து எல்லாம் செய்துட்டு டெய்லி போன் பண்ணு. இத்தனை பிள்ளைகள் அப்படி செய்யறாருகளோ எனக்கு தெரியல. சில வீட்டுல ரொம்ப சந்தோஷம், டெய்லி 6 மணிக்கு நீ கூடுவா, அப்போ நான் பேசிட்டு சொல்றேன் அப்படிம்பாருகள். நமக்கு அதை கேட்கவே சந்தோஷமா இருக்கும். அந்த பிள்ளை டெய்லி ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு இந்த அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கு, கூப்பிட்டுட்டு இருக்கு. அயல் நாட்டுல இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய ஒரு டச் இல்லையா, பேசிட்டே இருக்கான். இப்பெல்லாம் வீடியோ கால்லயே பேசலாம். அப்ப டெய்லி பார்த்த மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி அந்த அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் செய்யணும். கூட இருந்து பராமரிப்பது 100க்கு 100 மிக மேன்மையானது. ஒரு வழியும் இல்லைன்னா என்ன செய்யணும்? இல்ல நம்ம இருக்க இடத்துல அவைகளை கொண்டு போகலாம், அது எல்லாரும் வரமாட்டாங்க. இருந்தாலும் தாவீது செய்த மாதிரியாவது செய்யணும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து யோவான் 19:26 சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தன் தாயாகிய மரியாளை பார்த்து சொல்றாரு, ஸ்திரியே அதோ உன் மகன் என்று யோவான் அப்போஸ்தலனை காட்டி சொல்றாரு. ஏன்னா நான் சிலுவையில மரிச்சு இனி நான் பரலோகத்துக்கு போயிருவேன், உங்களுக்கு கூட இருக்கிறதுக்கு இனி யோவானை நான் தருகிறேன்னு சொன்னார். உண்மையில இயேசுக்கு பிறகு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிள்ளைகள் பிறந்தாரு. இயேசுக்கு தம்பிமாரும் உண்டு, தங்கைமாரும் உண்டு. அப்ப அவங்கள ஒருத்தர் பராமரிக்க மாட்டாங்களா? மரியாள தாய் தானே, அவங்களுக்கும் கண்டிப்பா செய்வாங்க. ஆனா இயேசுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி. அவர் வந்து இந்த யோவான் அவன்கிட்ட சொல்றாரு, நீ இதோ உன் தாய். மரியாள்கிட்ட சொல்றாரு, இதோ உன் மகன். கடைசியில சரித்திரத்துல பார்த்தா யோவான் ஊழியம் செய்த இடத்துலதான் மரியாள் இருந்திருக்காங்க. அந்த அடுத்த பிள்ளைகளோடு அவங்க வாழல, இருக்கல. யோவான் எங்க ஊழியம் செய்தாரோ அங்கேதான் அவங்க வந்து இருந்ததாக சரித்திரம் சொல்லு. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட
சொந்த பிள்ளைகள் அந்த தாய்க்கு இருந்தாலும் அவர் இவங்களுடைய ஆவிக்குரிய எல்லாத்துக்கும் ஒத்து போகக்கூடியது யாருதான் யோவான். அவனை கரெக்டா என்ன பண்றாரு, ஒரு பராமரிப்புக்கு கொடுத்துட்டு போறாரு. அப்ப இயேசு எவ்வளவு ஒரு பொறுப்போட செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கும் இன்றைக்கு வாலிபம், இனி ஒரு சிலர் வாழ்க்கையில் ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா அல்லது 15 வருஷம் ஆச்சுன்னா நீங்க அந்த லெவலுக்கு வந்துருவீங்க. அப்படி வரும்பொழுது இந்த சிந்தனை விதை இப்பொழுதே இருக்கணும். தாய் தகப்பனை எந்த விஷயத்திலும் கைவிட்டக்கூடாது. அவங்கள நல்லா நம்ம என்ன செய்ய வேண்டும், பராமரிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 23:22, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை என்ன செய்யாதே, அசட்டை பண்ணாது. 4 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கிற குடும்பத்துல சில சமயம் என்ன நடக்குதுன்னா பங்கு வைக்கிறாங்க. அப்பா அம்மாவை நீ இந்த மாசம் பாத்துக்க, நான் அடுத்த மாசம் பாத்துக்கிறேன், நீ அடுத்த மாசம் பாத்துக்க. அது தாய் தகப்பனை எவ்வளவு சங்கடமா இருக்கால, உங்களை பங்கு வச்சா வளர்த்தாக, இப்படி பிரிச்சு வச்சா வளர்த்தாக, ஒன்னா வளர்த்தாங்க, எல்லாம் இருக்கிறதெல்லாம் அழகா பகிர்ந்து கொடுத்து சாப்பிட வச்சு வளர்த்தாங்க. இப்ப என்ன ஆகி போகுது, பங்கு போடுறான், பங்கு போடுறான், அந்த வீட்டுக்கு போங்க, எந்த வீட்டுக்கு போங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, எத்தனை வீட்டுல போய் வாழுவாங்க, எல்லாம் கஷ்டப்படுகிறாங்க. இப்படியும் இருக்கு. அதனால இதெல்லாம் நீங்க மனசுல வச்சு உங்க உள்ளத்துல நாளைக்கு இன்னையில இருந்தே, நாளைக்கு உள்ளது அடுத்தது, இன்னையில இருந்தே தாயை கனம் பண்ணணும், தாய்க்கு பயப்படணும், தாய்க்கு கீழ்படியணும், தாயை மகிழ்ச்சியா வச்சிருக்கணும், தாயோடு உங்களுடைய நன்மைகளை பகிர்ந்து கொள்ளணும். ஆகாரமானாலும் சரி, எதானாலும் சரி, உங்கள் தாயோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப தேவை. அதோடு கூட வயது செல்லும் பொழுதும் பராமரிங்க, வயது செல்லும் பொழுது பராமரிங்க. இப்ப கூட வியாதியா படுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா பிள்ளைகள் எட்டி பார்த்துட்டு போற மாதிரி இருக்க கூடாது, புல் உதவி செய்யணும். வியாதியா படுத்தா என்ன செய்யணும், உதவி செய்யணும். நீங்க ஜெபிக்க தெரிஞ்சவங்க பக்கத்துல இருந்து கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும், ஜெபித்து அவங்களை எழுப்பி விடக்கூடிய அனுபவங்களுக்கு வரணும், உதவி செய்யக்கூடிய அனுபவங்கள் வரணும். இப்படி நல்ல காரியங்களை செய்யுங்க, உங்கள் தாய்க்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருங்கள், அப்பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஜோமனோ, கண்களை மூடி ஒரு நிமிடம் உங்கள் தாயை உங்கள் கண்ணு முன்னே நிறுத்துங்கள், உங்கள் தாயை உங்கள் கண்ணு முன்னே நிறுத்துங்கள். உங்கள் தாய்க்கு தீமைகள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உன் உள்ளம் உருகட்டும். இந்த தாய் என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு 10 மாதங்கள் சுமந்து பெற்றெடுத்து சின்ன குழந்தையில என்ன எவ்வளவு பராமரிச்சாங்க, என்னுடைய அசுத்தங்கள் எல்லாம் கழுவி எனக்கு அவர்கள் தூங்காமல் இருந்து என்னை பராமரித்து என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தினார்கள். இன்றைக்கு நான் வாலிபன் என்ற நிலை, வாலிப பிள்ளை என்ற நிலையில வந்துட்டேன். ஆனாலும் என் தாயை நான் வருத்தப்படுத்தினதை எனக்கு மன்னியும் ஆண்டவரேன்னு உண்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என் தாயை நான் அடித்தேன், என்னை மன்னியும், தூஷித்தேன், மன்னியும், சபித்தேன், மன்னியும், பரியாசம் பண்ணினேன், மன்னியும், தாயினிடத்திலிருந்து திருடினேன், மன்னியும். சொல்லுங்க, சொல்லுங்க, எந்த தப்பு இருந்தாலும் மறைக்காம உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையா ஆண்டவரிடத்துல பேசுங்க, அதை வெளிப்படுத்துங்க ஆண்டவரிடத்துல. மன்னிப்பு கேளுங்க, வாய் திறந்து ஆண்டவரே மன்னிங்கப்பா என்று சொல்லி ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தாயை துக்கப்படுத்தின வேலைகளை ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க, ஸ்தோத்திரம், மன்னியும் ஐயா, மன்னியும், 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 இறங்கும், ஸ்தோத்திரம். இனி அப்படி செய்ய மாட்டேன்னு ஆண்டவர சொல்லுங்க. இன்னைக்கு தீர்மானம் எடுத்துடுறேன் அப்பா, என் தாயை எவ்வளவு மகிழ்ச்சியா வைக்க முடியுமோ, என் தாய்க்கு நான் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ, என் தாயை நான் எவ்வளவு கனம் பண்ண முடியுமோ, அவங்க வார்த்தைக்கு எவ்வளவு கீழ்ப்படிய முடியுமோ எல்லாம் செய்வேன் அப்பா. இன்னைக்கு மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் என் தாயை மதிப்பா வச்சு நான் காப்பாத்துவேன் ஆண்டவரே, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நீங்க தாயிட்டையும் போய் இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க, எந்த தப்பு செஞ்சிருக்கீங்களோ அதுக்கு மன்னிப்பு தாயிட்ட கேளுங்க. அப்ப இன்னும் விடுதலை உங்களுக்கு உண்டாகும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அங்குள்ள பிதாவே, அருமையான வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தம்பிமார் தங்கைகளை ஆசீர்வதியும். இன்னைக்கு தாய் சம்பந்தப்பட்டு சில வசனங்களை எடுத்து உங்களுடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டேன். அவருடைய வாழ்க்கைக்கு அது எது தேவையோ அதை பரிசுத்தாவியானவர் அவர்களுக்குள் வைத்து அதிலே அவர்களுக்குள் செய்ய வேண்டிய கிரியை செய்து நிச்சயமாய் தாய்க்கு ஆசீர்வாதங்களாய் இவர்கள் விளங்க, அது இவர்கள் தலைமையில் ஆசீர்வாதங்களாய் வர கர்த்தர் உதவி செய்யும், தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா.